என்ன சயின்ஸ் பாருங்க, நித்தமுறை விந்துவை உண்டாக்கும். இப்ப என்ன பண்றா, அதுக்கு முன்னாடி ஒரு மருந்து வித்துட்டு இருந்தா, அந்த மருந்துக்கு பேரு நம்ம மக்களுக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்க தெரியுது, நயாகரா தெரியாது, ஆனா வயகரா தெரியும். வயகரான்னு ஒரு மாத்திரை, இட்ஸ் எ கெமிக்கல், சென்னாஃபில்னு ஒரு ஒரு ரசாயன பொருள், அது இருதய நோய்க்கு மருந்தாக கண்டுபிடிச்சா. அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஆண்மை ஊக்கியாக அதை என்னை கையாளுகிறார்கள். அது பேர் என்ன, வயகரா. இந்த வயகராவுக்கு ஒரு மாற்று இயற்கை பொருள் இருக்கான்னு தேடினா, அப்போ எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தாலும் ஒன்றும் கிடைக்கல. நம்ம மருத்துவத்திலேருந்து ரெண்டு செய்தி எடுத்தான், ஒன்று நெரிஞ்சில் முள், இன்னொன்று வெந்தயம். இந்த ரெண்டில் இருக்கிற ஒரு வேதியியல் பொருள், அந்த வேதியியல் பொருளுக்கு பேர் புரோட்டோடைசின். குறிச்சு பிஆர்ஓ டிஓ டிஏஏஎஸ்ஐஎன், புரோட்டோடைசின். இந்த புரோட்டோடைசின் என்று ஒரு வேதியியல் பொருளை பிரித்து எடுத்தான், எதிலிருந்து, வெந்தயத்திலிருந்து. அதில் 500 mg கொடுத்தா தளர்ச்சி உற்ற ஆண் கூட அவன் அவனுடைய ஆண்மைத்தன்மை கூடி அவனால் தாம்பத்தியத்தை சுகமாக அனுபவிக்க முடிகிறதுன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கு பேர் என்ன சொன்னால், நேச்சுரல் பயோகிரான்னு பேர் வச்சான். அதுக்கு பேர் புரோட்டோடைசின். இது எப்போ கண்டுபிடிச்சான், 2002 எங்கால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுகிறான். நித்தமுறை விந்துவை உண்டாக்கும், நித்தம் உன்னுடைய இல்லத்தாளோடு நீ உறவு கொள்வதற்குரிய விந்துவை அது அளிக்கும். நித்தமுறை விந்துவை உண்டாக்கும் மேதி கன மத்தி சுர மேகம். மேகம்னா டயபெட்டிஸ். இப்போ ஏராளமாக ஆராய்ச்சி வந்துடுது. அஸ்திசுரம், அஸ்தின்ற சொல்லு நமக்கெல்லாம் தெரியும். இந்த இறந்து போனுடைய உடலை கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் சாம்பலை கரைக்கிறது அஸ்தி கரைக்கிறேன்னு சொல்கிறோம். அஸ்தி அப்படின்னா எலும்பு மஜ்ஜைக்கு இன்னொரு பேர், போன் மேரோவுக்கு இன்னொரு பேர் அஸ்தி. இந்த போன் மேரோவிலிருந்து தான் நம்முடைய சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகின்றன. இந்த சிவப்பணுக்களின் உற்பத்தி மங்கி போய்விட்டால் அவனுக்கு அனிமியா வந்துடும். சிவப்பணுவின் உற்பத்தியை மேம்படுத்துகிற ஆற்றல் வெந்தயத்துக்கு இருக்கிறது, கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான் அன்னைக்கு. அதில் இருக்கிற ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவிங் ப்ராப்பர்ட்டி, வெந்தயத்தை சாப்பிட்டா வித்தின் 3 to 4 months அவனுடைய ஹீமோக்ளோபின் நார்மல் ஆகிடும் அறிவியல் ஆய்வில் சொல்கிறான். ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுற பொருள் கண்டுபிடிச்சிருக்கானே. இதெல்லாம் இவன் கண்டுபிடிச்சது நேற்று இன்னைக்கு அறிவியல் சான்றோட. ஆனால் அனுபவ சான்றில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய மரபு அதை ஏன் இன்னைக்கு மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ புரியுதுங்களா, சும்மா ஏதோ மரபு மீட்பு கருத்தரங்கன்னு வைக்கல. நம்முடைய மரபு நாம் மறந்து விட்டோம், மறந்துவிட்ட மரபை மீண்டும் மனதுக்கு நினைவூட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த கருத்தரங்கம் அமைய வேண்டும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மேதி கன மத்தி சுரமேக சயசெய்த பேதி அதிசாரம் பித்திருமல் ஆதிய நோய்போக்கும் அனர்த்தனிக்கும் நித்தமுற விந்துவை உண்டாக்கும் மனமே அறி. என் மனசே நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். எப்படி பயன்படுத்தணும், எது எதுக்கு, இதை மட்டும் சொல்லிவிடுறேன். வெந்தயத்தை இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். நான் காலையில் ஒரு சேரை வெந்தயத்தை, ஒரு சேரை நம்ம ஊரில் சொல்கிற வார்த்தை தானே இது, ஒரு கையளவு ஒரு சேரை வெந்தயத்தை வாயில் போட்டு கடை 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 கடன்னு மின்னு தின்னுட்டு வாக்கிங் போகிறாங்க. ஆனால் எனக்கு சக்கரை குறையில. இப்போ சித்தர்கள் போய் சொன்னாங்களா, என்னுடைய கேள்வி அது. இன்னும் சிலர் சொல்கிறா, நான் வெந்தயத்தை காலையில் ஊற வச்சுட்டு ராத்திரிக்கு ஊற வச்சுட்டு காலையில் அதில் இருக்கிற தண்ணி, அப்பா அப்படி ஒரு கசப்புங்க, அதை நான் அன்னாடம் குடிக்கிறேன், ஆனால் எனக்கு சக்கரை குறையலைங்க. கேட்குறப்போ இல்லையா, வெந்தயத்தை வறுத்து சூரணம் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேங்க நான், அதை தினம் சாப்பிட்றேன், இருந்தாலும் என் சக்கரை குறையலை. அப்போது வெந்தயத்தில் சக்கரை குறையும்னு சொன்ன சித்தர்கள் போய் சொன்னாங்களா, தட்ஸ் மை க்வெஸ்சன். அவங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒரு வைத்தியம் போய் சொல்லலாம், ஏன்னா எனக்கு காசு வேணும் போய் சொல்லலாம், மருத்துவம் போய் சொல்லலாம். சித்தர்களுக்கு காசு பணத்து மீது வேட்கையற்றவர்கள், அவர்கள் எல்லா மனிதரையும் சிவனுடைய அம்சமாக பார்த்தவர்கள், அதனால் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றாக தரிசித்தவர்கள். இப்போ மனுஷன் எல்லாம் செய்கிற தொண்டு இறைவனுக்கு செய்கிற தொண்டாக நினைத்தவர்கள், அவர்கள் எப்படி போய் சொல்லுவாங்க. அப்போ அதில் என்ன நடக்குது என்பதை ஆராய்ச்சி 10.5 ஆண்டுகள் ஆய்வு செய்தேன். சும்மா சொல்லலை, இப்போ நான் சொல்ல போகிற செய்தி 10.5 ஆண்டுகள் நான் மேற்கொண்ட ஆராய்ச்சி கண்டுபிடிப்பினுடைய செய்தி. அப்போ ஒரு 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 நண்பர் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு என்கிட்ட எழுதினார், என்னையா இப்போ பெற்ற ஏமாளியாக இருக்கிறேன், இதை நீ ஏன் வெளியே சொன்னேன், இதை பேட்டர்ன் பண்ணியிருந்தால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாமே.
அது எனக்கு தெரியாதா? நான் எப்படியா பேட்டர்ன் பண்ணுறது? இதை சொன்னவன் என் பாட்டை அவன் என்னவோ பேட்டர்ன் பண்ணணும், நான் பேட்டர்ன் பண்ண என்ன விட அயோக்கியம் யாரு? ஐ டோன்ட் இட் நோ, ஐ கனாட் பேட்டன் டெக்ஸ் இட் பிகாஸ் ஐ ஹவ் நாட் டிஸ்கவர்ட் இட். திஸ் இஸ் டிஸ்கவர்ட் பை மை கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஹீ ஷுட் கோ ஃபார் எ பேட்டர்ன்.